ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயர் கார்த்திகேயா. நம்மளுடைய சேனலில், மேக்ஸ் கார்த்திகேயா யூடியூப் சேனலில் வாங்க படிப்போம் பகுதியில் இரண்டாவது நாளாக உங்களை சந்திக்கிறேன். நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆறாம் வகுப்பு இயல் ரெண்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வந்து கண்டிப்பாக கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லி நம்ம சிலபஸில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு பகுதி இருக்குது, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் தெரிதலாம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலாம். அதாவது இந்த சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரம் நூல் வகையை சார்ந்தது அப்படின்னா ஐம்பெரும் காப்பியம் நூல் வகையை சார்ந்தது. திங்களை போற்றுறதும் ஞாயிறு போற்றுறதும் இப்படி மாமலை போட்டுறதும் இப்படி இயற்கையை போற்றுறதும் போற்றுறதும் சொல்லி படித்தாங்க அப்படின்னாலே அது கண்டிப்பாக சிலப்பதிகாரம் தான். அது யார் படிச்சிருக்கா, சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளங்கோவடிகள். ஓகேவா, அடுத்து பாருங்கள். வான் நிலா போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம், வான் மலை போற்றுவோம், இது போல் எல்லாமே போட்டுறார். யார் போட்டுறா, நம்ம இளங்கோவடிகள் போட்டுறார் சிலப்பதிகாரத்தில். மாலை அணிந்த சோழ மன்னன், சோழனை பற்றி ஃபுல்லாகவே இந்த பாட்டு வருது, இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து சொல்லும் பொருளும், திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரம், மேரு அப்படின்னா இமயமலை, நாம நீர் அச்சம் தரும் கடல், அளி கருணை, தேன் நிறைந்த ஆத்திமலர். ஆத்திமலர் மாலை யார் அணிகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழ மன்னன் தான் அணிவான். ஆத்திமலர் மாலை அணியக்கூடியது சோழ மன்னன். அவருடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது, அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியாய் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவேரி ஆறு இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்வது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழ மன்னன். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவனோட ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலபுறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனை போற்றுவோம். கதிரவன் வந்து இமயமலை எப்படி சுற்றி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வலபுறமாக சுற்றி வருகிறது. அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதே போல் மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா காவேரி பகுதியை ஆளக்கூடியது சோழ மன்னர். ஒன்று, ஆத்திமலர் மாலையை சூழ்நது யார் அப்படின்னா சோழ மன்னர். கதிரவன் வந்து இமயமலை எந்த பக்கம் சுற்றுது அப்படின்னா வலபுறமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பொற்கோட்டு பொன்மயமான சிகரம், மேரு அப்படின்னா இமயமலை, நாம நீர் அச்சம் தரும் கடல், அளி அப்படிங்கிறது கருணை. ஓகேவா, அடுத்து நம்ம இப்போ சிலப்பதிகாரத்தை நூல்வெளியை பற்றி பார்க்க போகிறோம். சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளங்கோவடிகள். இவர் வந்து ஒரு சேர மரபை சார்ந்தவர். என்ன மரபு, இளங்கோவடிகள் வந்து ஒரு சேர மரபை சார்ந்தவர். காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு, இளங்கோவடிகளுடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு. இந்த சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இது தமிழில் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மக்கள் காப்பியம், இதெல்லாமே சிலப்பதிகாரத்தோட பெயர். இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயற்கை வாழ்வில்லங்கள் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை வாழ்வில்லங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக அமைந்த நூல் வந்து இதோட வாழ்த்து பகுதியாக அமைந்துள்ளது. அடுத்து மற்ற இதில் வேறு ஒன்றும் இல்லை. இளங்கோவடிகளை பற்றி அவ்வளோதான். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கிபி இரண்டாம் நூற்றாண்டு, சேர மரபை சார்ந்தவர். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். முதல் காப்பியம் முத்தமிழ், குடிமக்கள் காப்பியம், மக்களின் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இயற்கை இன்ப கலங்கள், இயற்கை வாழ்வில்லங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. இரட்டை காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஓகேவா, அடுத்து புக் பேக். கழுத்தில் சூடுவதி தார், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, வெண்கொடை வெண்மை பிளஸ் குடை, பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு, கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர் கொங்கல். ஓகே, அவன் பிளஸ் அளிப்போல் அவன் அளிப்போல். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் அவ்வளோதான் முக்கியமானது முடிஞ்சிச்சு. அடுத்து காணி நிலம் அப்படிங்கிற பகுதி, காணி நிலத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான் காணி நிலத்தோட ஆசிரியர். ஓகேவா, இது ஒரு பாடல், காணி நிலம் வேண்டும் மனப்பாட பாட்டு, அதனால் லைட்டாக நண்பர்கள் ரீட் பண்ணிக்கோங்க. காணி நிலம் வேண்டும் பரசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காளி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினில் தென் கேணி அப்படின்னா கிணறு அப்படின்ட்டு அர்த்தம்.
தென்னை மரம், கீற்றும், இளநீரும், 10-12 தென்னை மரம். எத்தனை தென்னை மரம் கேட்கலாம் அப்படின்னா 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேணும். இது வரைக்கும் மனப்பாடம் பாட்டு பார்த்துக்கோங்க. நல்ல முத்து சுடர் போல, முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என்றன் சித்த மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றால் வேணும். அதாவது என்ன ஓசை வந்து பாரதியாருடைய காதில் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குயிலோசையா, மயிலா, கிளியா அப்படின்னு கோட்டாலும் ஆச்சரியம் கிடையாது, கொடுத்தாலும் ஆச்சரியம் கிடையாது. அதனால் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆசிரியர் காணி நிலம் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியார். காணி அப்படின்னா நிலவை குறிக்கக்கூடிய பொருள். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகளை மாடங்கள்னு சொல்கிறோம். சித்தம் அப்படின்னா உள்ளம். காணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நில அளவை தான் காணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேணி அப்படின்னா நம்ம கிணறுன்னு தெரியும் நமக்கு. அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும், மாடங்கள் வந்து எப்படின்னா தூய நிறமுடையதாக இருக்கணும், அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் இருக்கணும். அங்கே முத்து போன்ற நிலாவொளி வீசணும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும். இப்போ பாரதியாரை பற்றி பார்க்கலாம். 20-ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வந்து யார் அப்படின்னா பாரதியார் தான். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றனால இவரை எட்டயபுரம் மன்னர் வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாரு. இவருடைய பெற்றோர் பெயர் வந்து நமக்கு தெரியும், சின்னசாமி லக்ஷ்மி அம்மையார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வையும் ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் வந்து யார் அப்படின்னா பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் அவர் வந்து கைம்பெண் மர்மணம் அதெல்லாம் வந்து பெண் கல்வி அது வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் வந்து பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். ஒரு பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாமே அவருடைய படைப்புகள். இந்த பாட்டு காணி நிலம் அப்படிங்கிற பாட்டு எதுலேருந்து வந்திருக்குன்னா பாரதியார் கவிதைகள்லேருந்து வந்திருக்கு. இதே போல் இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தோம், அது பாரதிதாசன். அது இதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலிலிருந்து வந்திருக்கு. கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் அப்படிங்கிறது உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம், சரியா? மாடங்கள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அடுக்குகள் அப்படின்ட்டு அர்த்தம். நன்மாடங்கள் அதாவது சாளரம் அப்படின்னா ஜனல். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அது அர்த்தத்தை வச்சுக்கோங்க. சாளரம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜனலை தான் சாளரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மாடங்கள் அப்படின்னா நன்மை ப்ளஸ் மாடங்கள், நிலத்தின் இடையே, நிலத்து ப்ளஸ் இடையே, முத்து ப்ளஸ் சுடர், முத்து சுடர் எங்கே இருக்குது லாஸ்ட் ஆப்ஷனா? சரி, இதெல்லாம் புக் பேக்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். நிலா ப்ளஸ் ஒளி, நிலா ஒளி. ஓகே, அடுத்து முத்து சுடர் போல என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. முத்து சுடர் போல ஒரு நிமிஷம் இது எடுத்துக்கிறேன். ஆ, தூய நிறத்தில் மாடங்கள் வேணும். சுத்த மகிழ்ந்திட தென்றல் வேணும். முத்து சுடர் போல நிலா ஒளி வேணும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான பார்த்தீங்க, சிறகின் ஓசை. நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அந்த இதை படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பறவைகள் எதற்காக வலசை போகிறது? பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பாலும் என்ன பறவை தான் வலசை போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்வாழ் பறவைகளே வலசை போகிறது. பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வலசை போதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் என்ன பறவை வலசை போகுது அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகிறது. சரி, பறவைகள் எதற்காக, எதை வச்சு இடம்பெற்று இடம் பெறுகின்றன? எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதற்காக வச்சுட்டு போகுது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம். இந்த காரணத்துக்காக தான் பறவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. சாப்பாடுக்காக, தங்கும் இடத்துக்காக, தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம், ரைட்டா? இது இடம் இந்த பலசை போது எதை வச்சு போ எதை அடிப்படையாக கொண்டு பறவைகள் போகுது அப்படின்னா நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம். புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பறவைகள் எதற்காக வலசை போகுது? இடம் வேணும், உணவு வேணும், தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம். எதை வச்சு எதை அடிப்படையாக வச்சு வலசை போகுது அப்படின்னா நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம். புவி ஈர்ப்பு புலத்தோட கவி கலைச்சொற்கள் வந்து என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் அடிப்படையாக வந்து போகுது. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வலசை போகும்போது பறவைகள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னா தலையில் சிறகு வளர்ந்தோம், இறகுகளில் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி. அதாவது தலையில் சிறகு வளர்ந்துருமா, ஒன்று இறகுகளோட நிறம் மாறிப்போச்சு, உடலில் முடி பயங்கரமாக வளர்ந்துடும். இது மூணு இதை நல்லா பார்த்துருக்கோம். ஏன்னா மூணு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கது போல் மூணுன்னா கொடுத்தாங்கன்னு நம்ம தெளிவாக பார்த்துடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அடுத்து வந்து நமக்கு
இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டு சாய்ஸில் கொடுத்துட்டு இதில் இல்லாதது எது பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுமா கப்பலில் தெரிந்து தெளிவாக ஒன்று போட்டிருக்கான், சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவை என்ன அப்படின்னா கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவையோட இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா கப்பல் கூளைக்கடா அப்படின்னு சொல்கிறோம். கப்பல் பறவையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கப்பல் கூளைக்கடா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. கப்பல் பறவையோட இன்னொரு பெயர் கப்பல் கூளைப்படா. இந்த கப்பல் பெயரோட கப்பறவையோட இங்கிலீஷ் நேம் வந்து என்னன்னா ஃப்ரைகேட் பேர்ட். ஃப்ரைகேட் பேர் இது வந்து என்ன அப்படின்னா தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய திறன் கொண்டது கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்றாங்க. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை, கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூளைக்கடா, கப்பல் பறவை, இது எல்லாமே ஒன்று தான். சிறகடிக்காமல் எவ்வளவு தூரம் பயணிக்கும் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரை அதால் பயணிக்க முடியும். ஃப்ரைகேட் பேர்ட் இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரைகேட் பேர்ட். இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும், ஒரு முக்கியமான கருத்து. அடுத்து வலசை புதலை பற்றி, 1500 ஆண்டுகளுக்கு முன்னு தமிழகத்தில் வாழ்ந்த சத்தியமுத்து புலவர் ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு அப்படின்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. அதாவது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், இது வந்து சத்தியமுத்து புலவர் எழுதின பாடல். எத்தனை வருஷத்துக்கு முன்னால, 1500 வருஷத்துக்கு முன்னால் அவர் எழுதியிருக்காரு. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு என்ன நாரை வருதுன்னா செங்கல் நாராய்கள் வருது, அது இப்போதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா சிட்டுக்குருவி தான். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாடை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், அதாவது வேறுபாடு கூற்றுல கொடுத்து கேட்கலாம். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பாக இருக்கும். வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஆண் குருவி அப்படின்னா கழுத்தில் ஒரு தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி ஃபுல்லாக அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவினா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி வந்து கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டுக்காலம் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூட்டின் பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை, எத்தனை முட்டை வரும் அப்படின்னா 3-6 முட்டை வரை இடும். 14 நாள் அடை காக்கும், 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும். சரியா 10-13 வருடங்கள் இதோடைய ஆயுள் காலம். துருவப்பகுதியை தவிர எல்லா பகுதியிலையும் வாழும். அதாவது சிட்டுக்குருவி தான் அழிந்து வரும் இனம். இப்போ சிட்டுக்குருவி வந்து பறவைகளில் அழிந்து வரக்கூடிய இனமாக இருக்குது சிட்டுக்குருவி. ஒன்று, சிட்டுக்குருவி ரெண்டாக பிரிக்கலாம், ஆணும் பெண்ணும் பிரிக்கலாம். ஆண் வந்து அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் தொண்டை பகுதியில், தென் இன்னொன்று பழுப்பு நிறத்தில் இருக்கும். எது பழுப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி வந்து அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவி வந்து எப்படின்னா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். 3 முதல் 4 முட்டை ஏறும். அறங்காக்க நாள் வந்து 15வது நாள் குஞ்சி வரும், 14 நாட்கள் அடைக்காக்கும். ரைட்டா, துருவப்பகுதியை தவிர மனித வாழும் இடங்களில் எல்லா சிட்டுக்குருவியும் வாழ்கின்றன. துருவப்பகுதியை தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லா சிட்டுக்குருவியும் என்ன செய்து வாழ்கின்றன. ஈவன் இமயமலையில் 4000 மீட்டர் தொலைவில் கூட அந்த குருவிகளால் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ முடியுது. அடுத்து இதோடைய ஆயுள் காலம் என்ன அப்படின்னா 10 முதல் 13 ஆண்டுகள் தான் இதோடைய ஆயுள் காலம். சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். இதுக்கு உதாரணமாக சிட்டாய் பறந்து விட்டான். சிட்டுக்குருவின் அழிவுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா பூச்சிக்குழி. இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இன்றைய பறவியல் ஆய்வாளர்களின் முன்னோடி யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இவர் தான் பறவை மனிதன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவருடைய வாழ்நாள் முழுவதும் பறவைகளுக்காக ஆராய்ச்சி செஞ்சு இது பண்ணார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படும் டாக்டர் சலீம் அலி, அதாவது இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. இவருடைய தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காரு. த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படி நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இந்திய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சலீம் அலி. சரியா, அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிற பாடியவர் வந்து யார் அப்படின்னா பாரதியார் தான் அந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது யாருடைய கூற்று? சலீம் அலியோட கூற்று. ரைட், இப்போ ஆர்டிகலா அப்படிங்கிற ஒரு பறவையை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாலேயும் ஒரு பறவையை பற்றி பார்த்தோம். என்ன பறவை அப்படின்னா கப்பல் பறவை அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ரைட்டா, கடற்கொலைக்கடா, கப்பல் கலைக்கடா, கடற்கொள்ளை பறவை, இதெல்லாம் இதோடைய பேர். 400 கிலோமீட்டர் வரை சிறகடிக்காமல் பறக்கக்கூடியது. ரைட்டா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 22000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் அதிக உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை என்ன அப்படின்னா ஆர்டிகலா. நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிகலா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 22000 கிலோமீட்டர். ஓகேவா, பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி எனப்படும்.
உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 20. இப்போ இந்த லெசன் நம்ம என்னென்ன கருத்துக்கள்லாம் பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ நுரட்டர் இது பண்ணியது. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் நிறையா இருக்குது. பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போதும், வலசை போதுன்னு சொல்கிறோம். எதற்காக அது இடம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடுக்காக, தங்கும் இடத்துக்காக, தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கத்துக்காக மாறுது. எதை வச்சு அடிப்படையாக மாறுது? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். பறவைகள் வந்து வடக்குலேருந்து தெற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வந்து என்னச்சுதுன்னா வலசை போகுது. அது மட்டும் இல்லாமல் பறவைகளை பற்றி அந்த வலசை போகிறதுனால தலையில் சிறகு வளருது, உடலில் முடி கற்றையாக வளர்ந்துருது, இறகுகளை நிறம் மாறுது. அடுத்து வந்து கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறோம். சிறகடிக்காமல் கடலை தாண்டும் பறக்கும் பறவை கப்பல் பறவை, இதை ஃப்ரைகைட் பேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்ட்டு நம்ம இதை சொல்கிறோம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் சத்தியமுத்த புலவர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், ஓகேவா? இது வந்து யார் பாடியிருக்கா? சத்தியமுத்து புலவர் பாடியிருக்காரு. இந்த பாடல் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஐரோப்பாவில் இருந்து, அதாவது நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடல், ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாராய்கள் வருது. செங்கல் நாராய் எங்கேருந்து வருது? ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு வருது. அடுத்து உலகில் சிட்டுக்குருவி தான் அழிந்து வரக்கூடிய இனம். லைஃப் டைம் வந்து 10 to 13 வருஷம், 3 to 6 முட்டைகள் வரையிறோம், 14 நாட்கள் அடைக்காக்கும், 15வது நாள் குஞ்சு பொறிக்கும். ஆண் பெண், ஆண் அப்படின்னா கழுத்தில் ஒரு தொண்டை பகுதியில் ஒரு கருப்பு நிறத்துலேயும் உடல் பகுதி அடப்பழுப்பாகவும் இருக்கும். பெண் குருவினா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பில் இருக்கும், ஓகேவா? 15வது நாளில் குஞ்சிகள் வந்து வெளிவரும். 10 to 13 ஆண்டுகள் அதோடைய ஆயுட்காலம், லைஃப் டைம் நினைக்கா. துருவப்பகுதியை தவிர மீதி எல்லா இடத்துலையும் வரும். 4000 மீட்டர் உயரத்தில் கூட இது வாழும். இமயமலையில் இருக்கக்கூடிய 4000 மீட்டர் உயரத்தில் கூட அதால் வாழ முடியும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக், இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காங்க, டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர். இவர் தான் பறவியல் ஆய்வாளர்களுக்கான முன்னோடியாக திகழ்கிறார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அவருடைய வாழ்க்கை நூலுக்கு வந்து, தன் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. காக்கைக்குருவி எங்கள் ஜாதி சொன்னவர் வந்து பாரதியார் சொல்கிறாரு, மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலக மனிதன் வாழ முடியாது, ஓகேவா? பறவையின் ஆய்வாளர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்துளைவு பறக்கக்கூடிய பறவை என்ன அப்படின்னா ஆர்டிகலா. எவ்வளோ தூரம் பறக்கும்? 22,000 கிலோமீட்டர் பறக்கும். இப்போ நம்ம ரெண்டு பறவைகளை பற்றி பார்த்தோம். ஒன்று கப்பல் பறவை. கப்பல் பறவையோட இன்னொரு பேர் என்ன? கப்பல் கூளைக்கடா இல்லை கடற்கொள்ளை பறவை. இது சிறகடிக்காலம் எத்தனை கிலோமீட்டர் படிக்கும்? 400 கிலோமீட்டர் படிக்கும், பறக்கும், சரி. அடுத்து ஆர்டிகலா, 22,000 கிலோமீட்டர் வந்து என்ன செய்யும்? இது பறக்கக்கூடியது. உலகிலேயே நெடுந்துளைவாக பறக்கக்கூடிய பறவை வந்து என்ன அப்படின்னா ஆர்டிகலா, 22,000 கிலோமீட்டர். பறவை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னா ஆர்னித்தாலஜி. சிட்டுக்குருவிகள் தினம் வந்து அப்படின்னா மார்ச் 20. சிட்டுக்குருவி தினம் வந்து என்ன அப்படின்னா மார்ச் 20. இதுதான் சிட்டுக்குருவிகள் தினத்தோட இது, மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தட்பவெப்பம், தட்பம் ப்ளஸ் வெப்பம், ஓகேவா? அடுத்து வேதி உரங்கள், வேதி ப்ளஸ் உரங்கள் தரை இறங்கும், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகலா. பறவைகள் வலசை போதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்து புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கத்துக்காக, உணவு இருப்பிடம், இதற்காக வந்து என்ன செய்யுது அப்படின்னா வெளியே போகிறது. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை குறைந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவின் எண்ணிக்கை வரிசை போதும் பறவைகள் மிகுந்துள்ளது, சிட்டுக்குருவின் எண்ணிக்கை குறைந்துள்ளது, ரைட்டா? அடுத்து கிழவனும் கடலும். இது ஒன்றும் இல்லைங்க, முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆங்கில புதினம், கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சி. 1954 நோபல் பரிசு பெற்றிருக்கு. இதோடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதோடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆங்கில புதினம், ஏன்னா திடீர்னு கிரேக்க புதினம், ரஷ்ய புதினம் அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படிலாம் இல்லை. கிழவனும் கடலும் அப்படிங்கிற கதைப்பகுதி வந்து என்ன இதிலிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில புதினத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற புதினத்துக்கு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. இதில் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்டியாகோ. சாண்டியாகோ வந்து ஒரு வயசான முதியவர். அந்த முதியவர் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா கடலை மீன் பிடிக்க போகிறாரு. அவருடைய செல்லக்கூடிய அந்த சிறுவனுடைய பேர் என்னன்னா மனோலின்.
இது இந்த கருத்துக்கள் மட்டும் இந்த பாடத்தில் தெரிஞ்சால் போதும். எத்தனை நான்கு மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னா 84 நாள்களாக ஏனோ அவருக்கு மீன் கிடைக்கவில்லை. எத்தனை நாள் மீன் கிடைக்கவில்லை அப்படின்னா 84 நாட்களாக அவருக்கு மீன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி இதில் வேறு எந்தவித முக்கியமான கருத்துக்களும் இல்லை. கிழவனும் கடலும், ஆங்கில புதினம், எர்னஸ்ட் ஹெமிங்வே 1954 நோபல் பரிசு பெற்றது, அவ்வளோதான். இது மட்டும் நம்ம தெரிஞ்சாலும் போதும், ரைட்டா? அந்த ஹீரோ வந்து யார் அப்படின்னா சாண்டியாகோ. அவருக்கு உதவியாக இருந்தவர் வந்து என்ன, மனோலின். இந்த இதை நம்ம பார்த்தா போதும். அடுத்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நம்ம பார்க்கலாம். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும், எழுத்து வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, சார்பு எழுத்து. எழுத்துவோட வகை எத்தனை, ரெண்டு. முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்து தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ முதல் எழுத்துல எத்தனை எழுத்து இருக்கு, 30 எழுத்து. எழுத்தோட வகை எத்தனை, ரெண்டு. ஒன்று வந்து முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து, ரைட்டா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறது முதல் எழுத்துக்கள் தான். அதனால தான் வர முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சார்பு எழுத்து வந்து மற்றனை சார்ந்து வரக்கூடிய எழுத்து. சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்பு எழுத்துக்களுடைய வகைகள். 10 வகைப்படும், ரைட்டா? உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து எப்போது, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்து பிறக்கின்றது. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும், பார்த்துக்கோங்க. வரி வடிவம், அடுத்த ஆயுதத்தை பற்றி பார்க்கலாம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்தாகும். முதல் எழுத்தை சார்ந்து வருவது என்னது அப்படின்னா சார்பு எழுத்து. ஆயுதத்தை பார்க்கலாம், இது வந்து 3 புள்ளி உடையக்கூடியது, 3 புள்ளி, 3/4 புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்லாம் அதோடைய வேறு பேர். தனக்கு முன் ஒரு குறியல் எழுத்தையும் அதற்கு பின் ஒரு வலின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லி இடையில் மட்டுமே வரும், தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும். அடுத்து மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டும் கண்டும் அறிந்தும் மகிழ்க, இதில் வந்து ரொம்ப முக்கியமானது எதுவும் அந்தளவுக்கு கொடுக்கல. கீழ்காணும் பத்தியை படித்து அதுலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க, அதில் அந்தளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. மொழியோடு விளையாடு, கடலினும் பொருள் தரும் ஏற்சொற்களை திரட்டுக, பல நாட்களாக பறந்து விரைந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். ஏன்னா இதுதான் வந்து என்னென்னா கடவுள் கடல் அப்படின்ற அர்த்தம். இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான், இந்த இது வரணும். முத்து தம் பணியில் பணி காரணமாக ஊருக்கு சென்றான். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள், இந்த லாவரம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புல் என்பதன் வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பது வேறு பெயர் புகலிடம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்லது. ஏன்னா இதுவே நம்ம கேட்டாலும் கேட்கலாம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை சிலப்பதிகாரம். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்தியமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை நாராய், செங்கல் நாராய். பாரதியார் வந்து காணி நிலம் வேண்டும் என்று கூறுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை, அக்கேனம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, பெருகியோரும் மக்களின் ஒன்று இல்லை, வானிலிருந்து வந்திடும். ஓகே, கருப்புகள். அடுத்து கலைச்சொற்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டம் அப்படின்னா கண்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், வெதர் வானிலை, புகலிடம் சான்ச்சுவரி, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. இப்போ அடுத்த பகுதி இருக்கக்கூடியது வந்து திருக்குறள். இது வந்து இயல் இரண்டோடு சேர்ந்தது தான். இப்போ திருக்குறளை பற்றி பார்க்கலாம். உலக பொதுமுறை என்று அழைக்கக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னா திருக்குறள். உலக பொதுமுறை என்று அழைக்கக்கூடிய நூல் திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் வந்து எது அப்படின்னா திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய நூல் வந்து என்னென்னா திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல் ஆதிபகவன் தான் உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து, உள்நின்று உடற்றும் பசி. மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி வந்து துன்புறுத்தும். கெடுப்பதும் கெட்டாருக்கு சாராயம் மற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான் அப்படின்னு சொல்கிறாரு. செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலியை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். தம் இனம் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் தனிது. தம்மைவிட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உயிரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்களோ தமிழுடைய பொருளும் பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்புதோல் போர்த்துடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பு தோளால் ஆனது. ரைட்டா? அடுத்து, பணி உடையவன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகாது. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்சொல் பேசுவது இனி, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வள்ளுவர். இப்போ திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழப்பட்டவருடைய காலம் கிமு 31 அப்படின்னு சொல்லுவோம். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறுகிறார். அதாவது பாஸ்ட்டு, ஃபியூச்சரு, ப்ரெசண்ட், மூணு டென்ஸுக்குமே பொருந்த மாதிரி வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காரு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். திருக்குறள் வந்து அறம்பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பிரிவாக இருக்கு. 38, 70, 25 மொத்தம் 133 அதிகாரம், 1330 குரல், 18 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அறநூல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றோம். உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து, இது போல நிறைய பேருக்கள் இருக்கு. இந்த லெசன் நமக்கு இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கயர் கிளாஸஸ் போகும்போது அதுக்கான பெயர்கள் எல்லாமே பார்க்கலாம். இது 100க்கும் மேற்பட்ட மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊக்கமின்மை. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுவடைய மக்கள். ரைட்டா? ஒருவருக்கு சிறந்த அணி வந்து என்ன அப்படின்னா இன்சொல். அடுத்து, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அன்பு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாகாதார். இந்த குரலில் உள்ள எதுகை மூனை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றியுறுவது, மூனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றியுறுவது. 2016 ரியோ நகரில் நடந்த மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் பங்கு பெற்றார். என்ன போட்டியில் கலந்து கொண்டால் உயரம் தாண்டுதலில் கலந்து கொண்டு தங்கம் பதக்கம் பெற்றார். உயரம் தாண்டுதலில் பங்கு பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார். ரியோ நகரில் நடந்துச்சு, 2016 நடந்துச்சு. அவருடைய தாய் வந்து அதை பார்த்து என் மகனின் வெற்றி என்னை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. இதுதான் இந்த பேராக்கான பொருத்தமான குரல். தொடர்ச்சியாக நம்ம சேனலை இணைந்துருங்க. நாளைக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அடுத்த மூன்றாவது இயலோட உங்களை படிக்க வாங்க படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.